யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் முன்னெடுத்துள்ள உணவு தவிர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவிடம் பல்கலைக்கழக நிர்வாகத்தினால் கடந்த 8ஆம் தேதி இடித்தளிக்கப்பட்டது. இந்த செய்தியை அறிந்த மாணவர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் ஆர்வலர்களும் ராமநாதன் வீதியில் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் தற்போதைய கொரோனா அச்சநிலை காரணமாக கைவிடப்படுவதாகவும் சில மாணவர்கள் தொடர்ந்தும் உண்ணாநோன்பு போராட்டத்தை முன்னெடுப்பார்கள் எனவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நேற்றைய தினம் அறிவித்தல் விடுத்தது. இதனால் நேற்று பிற்பகலிருந்து மாணவர்கள் ஆரம்பித்துள்ள தீர்வு கிடைக்கும் வரை உணவு தவிர்ப்பு போராட்டம் தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் உயர்தர மாணவனும் இணைந்து கொண்டுள்ளார். போராட்டம் என்னென்னா, எங்களின் மக்கள் தமிழ் மக்களுக்காக ஒரு நினைவு சின்னத்தை உடைக்கிறன்றது என்னென்ன சின்ன வேலையா? அதுக்காக தான், அதுக்காக நான் வேலோட சேர்ந்து போராடணும். நீ என்ன செய்யற இப்ப? நான் இப்ப கிண்டி குளிச்சுட்டு வரீங்க. என்ன பாடம்? ஆர்ட்ஸ் வகைகள். வீட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்க? அப்பா அம்மா தெரியாது, நண்பர்கிட்ட சொல்லி தான் வந்தேன். இந்த போராட்டத்தில் நீ கலந்து கொள்றோம்?